ஒரு சந்தேகம். கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த சுயம்பரத்துக்கு வந்திருந்தார். அவருடைய வேலை தொடங்குறது இந்த இடத்துலேருந்து தான். அவர் குந்தி தேவிக்கு சகோதரன் முறையானவர். குந்தி சூரன் என்கின்றவனுடைய மகள், அவன் மருமகன் முறையானவள். குந்தி சூரன் என்கிறவருடைய மகள். அந்த சூரனுடைய மகன்தான் வசுதேவர். வசுதேவன் பிள்ளைதான் கண்ணன். குந்தியை தன்னுடைய நண்பனுக்கு, குந்தி போஜன் என்கின்ற நண்பனுக்கு பிள்ளையை தத்து பண்ணி கொடுத்துட்டான் சூரன். வசுதேவர் தங்கச்சி இவள். தத்தம் பண்ணி கொடுத்ததாலே, குந்தி போஜன் தத்தெடுத்ததால தான் அவளுக்கு குந்தி என்று பெயர் வந்தது. முன்னுக்கு அவளுக்கு பிறகு அவளுக்கு வேறு பெயர். இப்போ அந்த உறவின் காரணமாக வசுதேவருக்கு சகோதரி குந்தி. அப்போது கண்ணனுக்கு அவள் மாமி. அந்த மாமி என்ற முறையினாலே இவர்களுக்கு மைத்துனன் கண்ணன், பஞ்சபாண்டவர்களுக்கு மைத்துனன். அந்த உறவு பற்றி அவனுக்குள்ளே ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது. பாண்டவ இனி இந்த கதை முழுவதும் இனி கண்ணன் பெறப்போகிறான். கண்ணன் வந்து பார்த்தான், அவனுக்கும் இந்த ஐயப்பாடு இருந்தது. பாண்டவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் என்ற ஐயப்பாடு இருந்தது. பிராமணர்களுக்குள்ளே ஒருத்தன் துணிந்து எழும்பினோன்னே பக்கத்தில் இருந்த பலராமனை தட்டி, அண்ணா பஞ்சபாண்டவர்கள் இறக்கவில்லை, இவர்கள்தான் பஞ்சபாண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று உடனேயே சொல்லிவிட்டான்.